அடுத்தது பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். கிடைத்துள்ள பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் பாருங்கள். புதைகுழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், வெள்ளை சிகப்பு, மஞ்சள் நீளம் மற்றும் பச்சை வண்ணங்களில். ரொம்ப முக்கியம் பாருங்கள், வெள்ளை சிகப்பு, மஞ்சள் நீளம் மற்றும் பச்சை வண்ணங்களில் இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள். எங்கேயும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்குது. அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிடைச்சிருக்குது. ஓரளவு அரிதான கற்களான படிக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள் கிடைச்சிருக்குது. இரும்பினாலான கதிர் அறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொள்ளு முனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகளாய் அமைந்துள்ளன. ஸோ இரும்பினாலான கதிர் அறுக்கும் அரிவாள் இருந்திருக்குது. அதே மாதிரி ஈட்டி, கொள்ளு முனை இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதில் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, தமிழர்கள் நெல் விளைவிச்சிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்றது தெரிய வருது. இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பது மெய்ப்பிக்கிறது. ஸோ அரிசி நிரம்பிய பானை ஒன்று கிடைச்சிருக்கு. இதன் மூலயமா நம்ம என்ன அறிகிறோம் அப்படின்னாக்க, மக்களுக்கு அரிசி முக்கிய உணவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில்.